வணக்கம். இன்றைக்கு பகுதி வந்து பக்தி தமிழ் பார்க்க போகிறோம். பக்தி தமிழ் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆழ்வார் பாடல் ஒன்று பார்த்தோம், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ன்ற தலைப்பில் பார்த்துருக்கோம். இந்த பகுதி வந்து சைவ சமயம் பற்றிய ஒரு கதை. இந்த கதையில் வந்து நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லப்படுகின்ற 63 நாயன்மார்களில் மிக முக்கியமான 4 பேரை வந்து சைவ சமய குரவர்கள்னு சொல்லுவோம். அந்த சைவ சமய குரவர்னு சொல்வது இடைநரகம் போடுவோம், அது வந்து சைவ சமய சான்றோர்கள்னு அர்த்தம். அவர்கள் 4 பேர் வந்து முதன் முறையாக பக்தி இலக்கியத்தில் சைவ சமயத்தை தழைக்க செய்வதற்காக அரும்பாடுபட்டவர்களாக சொல்லப்படுகிறார்கள். இவர்களுடைய பக்தி இலக்கிய காலத்தில் இடம்பெற்ற இந்த பெரிய அடியவர்களுடைய கதை பகுதிகள் நிறைய இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து பக்தி இலக்கியம் என்பது டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும் சரி யூபிஎஸ்சி மாணவர்களும் சரி இது வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடப்பகுதி. உங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்து பக்தி இலக்கியம்னு இருக்கும். இதை பற்றி முழுமையான இலக்கிய வரலாற்று நோக்கில் உங்களுக்கு வந்து கால வரியாகவும் வகைமை வழியாகவும் உங்களுக்கு பல்வேறு செய்திகள் நான் வந்து அன் அகாடமி என்ற இணையதளத்தில் உங்களுக்கு பாடமாக போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு சில சின்ன கதைகளை மட்டும் இந்த பகுதி வந்து எல்லோருக்கும் பொதுவாகவும் நீங்கள் பக்தி இலக்கியத்துக்கு படிப்பதற்கு பயன்படுத்தும் விதமாகவும் இந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் வந்து சம்பந்தர் என்று சொல்லப்படுகிற திருஞான சம்பந்தருடைய வரலாற்று பகுதியில் உள்ள வாழ்க்கை வரலாற்று செய்திகளில் இடம்பெறக்கூடிய இறைவனுக்கும் அவருக்குமான அற்புதங்கள் வழியாக பக்தி இலக்கியம் பரவிய பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெறுகிறது. அதில் ஒன்று இந்த ஒரு கதைப்பகுதி. இந்த கதைப்பகுதியை சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சம்பந்தருடைய வரலாறையும் சேர்த்து நான் சொல்லித்தருவேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வரலாறு படிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு கதைப்பகுதியாக பட்டம் பார்க்கலாம். இந்த பகுதியில் இது வந்து ஒரு தலைப்பு வந்து இந்த சைவ சமயத்தில் இடம்பெறக்கூடிய சம்பந்தருடைய இந்த திருப்பதிகத்தில் பாடல் பகுதியுடைய முதல் அடி வந்து மட்டிட்ட புண்ணியம் காணும்னு தொடங்குது. சம்பந்தரை பற்றி முழு விவரம் அடுத்த பகுதியில் வருது, சரியா? முதல்லருந்து சொல்வேன். அப்போ ஒரு கதைப்பகுதியை மட்டும் முதல்ல சொன்னால் தான் நம்ம சம்பந்தருடைய ஒரு ஆற்றலும் பக்தி இலக்கிய நோக்கில் அவருடைய தொண்டும் பற்றியும் புரிய வரும் என்பதற்காக முதலில் ஒரு சின்ன பகுதியை மட்டும் இங்கே போடுறோம், சரியா? இப்போ வந்து ஒரு 2 வரியில் 3 வரை கொடுப்பேன். சைவ சமய புறவர்கள்னு சொன்னால் திருஞான சம்பந்தர் வந்து 4 பேர் இருக்காங்க. சம்பந்தர், அப்பர், மாணிக்க வாசகர், சுந்தர் 4 பேர் இருப்பாங்க. அதில் முதல் 3 பேர்லையும் முதல் இடம்பெறக்கூடிய திருஞான சம்பந்தர். அவர் வந்து மிகவும் அதாவது ரொம்ப இளமை பருவத்திலேயே இறைவன் திருவடியை அடைந்துவிட்ட ஒரு பெரியவர். இருந்தாலும் அவருடைய தொண்டுகள் வந்து மிகப்பெரியதாக இருக்கும். அவர் செய்த பல்வேறு அற்புதங்களும் சைவ சமயம் தழைக்க அவர் ஆற்றிய தொண்டுகளும் பலவாக இருக்குது. இந்த பகுதியில் ஒரு கதை பகுதி வந்து எலும்பையே பெண்ணாக்கிய பக்தியின் பதிகமும் என்பதாக இந்த தலைப்பிடம் இருக்கிறது. அதாவது இந்த கதையை முதல்ல நான் உங்களுக்கு ஒரு 2 வரியில் சொல்லிவிட்டு அப்போ கதைப்பகுதியை தொடர் பாடல் அடிகளோடு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, ஒரு ஊரில் சிவ அடியார்கள் இருக்கான், சைவ சமய அடியார்கள். அடியார்கள் சொல்வது யாருன்னு கேட்டால் சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து எல்லோருக்கும் அடியவர்களுக்கெல்லாம் உணவு படைக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருக்கார். அவருடைய பொண்ணு வந்து பூம்பாவைன்னு ஒரு பெண் இருக்கா. இப்போ இவருக்கு வந்து சைவ சமயத்தை வளர்க்கின்ற திருஞானசம்பந்தரை பற்றி நிறைய கேள்விப்பட்டார். உடனே இவர் என்ன, அவர் மேல் ஈர்ப்பு கொண்டு அவர் மேல் பக்தி கொண்டு என்னுடைய செல்வம், என்னுடைய மகள், என்னுடைய எல்லா உடைமைகளும் நான் அவருக்கே சம்பந்தருக்கே நான் அர்ப்பணிப்பு செய்வேன் என்று ஊர்புறா சொல்கிறார். அப்போ வந்து மகளையும் அவருக்கே கொடுப்பதாக இவராகவே எல்லாருனாலும் சொல்லிடுறார். சொல்லிட்டு அந்தளவு ஈடுபாடோடு இருக்கார். அப்போது ஒரு நாள் திடீர்னு அந்த பெண்ணு வந்து கல்யாண வயசு வரும்போது பாம்பு கடித்து இறந்து போயிடுறான். இறந்த உடனே இவருக்கு வந்து பொண்ணாக போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுப்பினே இல்லை. அதனால் இருந்தாலும் இவரை என்றைக்காவது ஒரு நாள் நான் சம்பந்தரை பார்ப்பேன். அன்றைக்கி அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு அவரோட உடம்பு தான் இல்லை, ஆனால் அவளை எரித்த சாம்பலை நான் பத்திரப்படுத்தி வைத்திருப்பேன் என்று சொல்லி எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்தில் போட்டு வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருக்கார். அப்போ ரொம்ப நாள் கழித்து அவர் அந்த ஊருக்கே வருகிறார், சம்பந்தர் வர்றார். அப்போ அவருடைய அடியவர்கள் இருப்பாங்கல்ல, சம்பந்தருடைய அடியவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இப்படி இப்படி நடந்துச்சு என்று இவரை பற்றி எல்லா கதையும் அவருக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் வந்து அவரை போய் பார்த்துட்டு நீ வந்து வச்சுருக்க அந்த குடத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார். சொன்னோடனே இவர் அந்த ஒரு குடத்துக்குள்ளே போட்டு வச்சுருந்த எலும்பை சாம்பலையும் கொண்டு வந்து அவர் முன்பாக வைக்கிறார். உடனே இறைவன் முன்பாக இவர் ஒரு பதிகத்தை பாடுறார். பதிகம் என்பது பாடலுடைய தொகுப்பு பேர் பதிகம்னு பேர். 10 பாடல்கள் இருக்கும். அந்த 10 பாடலுக்கு கீழே 10 பாடல்களையும் நீங்கள் படிப்பதனால் ஏற்படக்கூடிய பயன் என்னன்னு சொல்லி பதிகத்தோட கடைசியில் போட்டிருப்பாங்க. அது 11வது பாடலாக வரும். ஆக இந்த 10 பாடல்களை கொண்ட இந்த பதிகத்தை இறைவன் முன்பாக இவர் பாடுகிறார். என்ன பாடுறாரு, நீ வந்து இந்த உலகத்தில் அடியவர்களுக்கெல்லாம் உணவுபடக்கூடிய ஒரு தொண்டர் இருக்காரு,
அவர் வந்து இவ்வளவு சிறப்பு செய்வது உண்மையாலே அவர் வந்து அடியவருக்கு செய்யக்கூடிய பக்தி உண்மையாக இருக்கும் என்றால் இந்த பெண் வந்து மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்று அவர் இறைவனிடம் வேண்டுதல் வைத்து அந்த பாடலை பாடுறாரு. 10வது பாடல் பாடி முடிக்கும் பொழுது அந்த குடத்தையும் உடச்சிட்டு அந்த பொண்ணு வந்து வெளியில வருது. எலும்பெல்லாம் மாறி பெண்ணாக உருவம் எடுத்து மீண்டும் வந்துடுறான். வந்த உடனே அப்ப இவர் வந்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நீ இவளை வந்து திருமணம் செஞ்சுக்கோங்க என்று அவர் சொல்ல, உடனே அவர் சொல்றாரு என்ன இல்லை இல்லை இது வந்து இப்ப பெண்ணாக நான் உருவாக்கி கொடுத்ததுனால இந்த பெண்ணுக்கு நான் தந்தை முறையாக இவள் எனக்கு மகளாகிறா, மீண்டும் ஒரு பிறப்பு அவளுக்கு நான் கொடுத்ததுனால நான் தான் அப்பாவாக இருக்கேன், எனவே இவளை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லிட்டு போயிடுறாரு. பிறகு இவர் வந்து வேற யாருக்கும் இவரால் திருமணம் செய்து கொடுக்க பிடிக்கல, அப்படியே அந்த பெண் கன்னியாகவே இருக்கு இருந்து சிவன் தொண்டுகள் சிவ தொண்டுகள் செய்து சிவனுடைய அடியவராக மாறி இறைவனுடைய சேர்வதாக கதை போகும். இதான் கதை பகுதி. இது மாதிரி அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் சில அற்புதங்கள் பண்ணிட்டே வருவார். ஆக இந்த பகுதியை நம்ம கதையை புரிஞ்சுக்கிட்டோம், பாட்டுக்கு நம்ம போகலாம். பூம்பாவை என்ற பேர் அதாவது அந்த பதியத்துக்கு முன்னுரை கொடுத்துருக்காங்க. எலும்பு பெண்ணுருவான கதை. பூம்பாவை பேர் செப்பி மண்ணினில் பிறந்தால் பெரு உண்மை பயன் உணர்த்தி இறைவனை உலகவர் முன் வருக என உரைத்து இறைவான் இந்த இடத்துல நீ இருக்கிற உண்மைன்னா இங்கே வா அப்படின்னு சொல்லி மட்டிட்ட புண்ணை என தொடங்கிட்டு இந்த நற்பதிகத்தை பாடுகிறார். அந்த குடத்துள் இருந்த எலும்பு பெண்ணுருவாயிற்று. ஆதலின் இந்த திருப்பதிகத்துக்கு பேர் பூம்பாவை பாட்டு என பெயர் பெறுகிறது. இந்த கதை பகுதியை நான் முழுக்க தொடரில் கொடுத்துருக்கேன். மயிலாப்பூரில் வணிகர் குலத்தி சிவநேசன் அடியார் வாழ்கிறார். அவர் ஞானசம்பந்த பெருமைகளை கேள்விப்பட்டு பேரன்புடையராகிறார். அவரது மகள் பூம்பாவை அவர் என்னையும் என் மகளையும் என் செல்வத்தையும் சம்பந்தத்தை உடைமையாக்கினேன் மொழிகிறார். ஆனால் அவள் பூஞ்சோலையில் மலர் பறிக்க சென்றபோது அரவண பாம்பு தீண்டி இறந்தால் சிவநேசன் மிகவும் வருந்தி அவளை அவரிடம் உயிருடன் ஒப்புகின்ற புண்ணியம் அமையவில்லை. ஆயினும் அவள் உடலை தகனம் செய்து எலும்பையும் சாம்பலை ஒரு மட்குடத்தில் இட்டு அதையேனும் ஒப்புவிப்போம் என்று பேணி வந்தார் அப்படின்னு பாதுகாத்துட்டு வர. அங்கே சம்பந்தரும் எழுந்திருக்கிறார். அவங்க ஊருக்கு அவள் மகள் இறந்த செய்தியை பிறர் வெளி அறிகிறார். சிவநேசரை அழைத்து அவர் மகளின் எண்ணு நிறைந்த குடத்தினை எடுத்து வரச் செய்து அக்குடத்தை இறைவன் திருமுன்பே வைக்கச் செய்து மண்ணிலில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூர் மன்னலார் அடியார்தம்மை அமுது செய்வித்தல் என்பது உண்மையாயின் அப்படின்னா மண்ணிலில் பிறந்தவர்கள் எல்லோரும் பயன்படும்படியாக அன்னலார் அடியார்தம்மை அமுவித்தல் இது சிவன் அடியார்களுக்கெல்லாம் அமுதம் உணவை கொடுப்பது என்பது உண்மையாக இருந்தால் உலகவர்கள் முன்பாக இந்த எல்லா மக்களின் முன்பாக இப்பூம்பாவை உயிர் பெற்று எழுந்து வருவாளாக என்று கூறி இறைவனை வேண்டி பூம்பாவை திருப்பதிகமாகிய மட்டிட்ட புண்ணை என தொடர்ந்து திருப்பதிகம் பாடிடலானார். அந்த பாடல்ல பாடல் 10 இருக்கு. அது ஒரு பாட்டு மூணு கொடுத்துருக்கேன். மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலே கட்டிட்டு கொண்டான் கபால் இச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல் கண்ணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். பாடல் பொருள் பூம்பாவையே மட்டுனா கல்லை வந்து நிறைய இருக்கக்கூடிய அழகிய புண்ணை மரச் சோலைகள் கல் உள்ள மலர்கள் உள்ள தேன் கல்னா தேன் பொருந்திய அந்த மலர்கள் நிறைந்த பூக்கள் நிறைந்த புண்ணை மரச் சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கோயிலை பற்றிய வர்ணனை. இள மயில்கள் ஆரவாரிக்கிறது. சுற்றி ஒரு புண்ணை மரம் இருக்குது பூக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இள மயில்கள் எல்லாம் சத்தம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய கபாலீச்சர் என்ற கோயிலில் விருப்பத்தோடு அமர்ந்திருக்கிறான் இறைவன். அவன் அமர்ந்தவன் மீது நெருக்கமான அன்புடைய மாகேஸ்வரர்களுக்கு திருவிழா காலங்களில் அன்பர்கள் அமுது செய்விக்கின்ற காட்சிகளை காணாது செல்வது முறையோ? ஆக இப்படிப்பட்ட இறைவனுடைய அடியவர்களுக்கு உணவு கொடுப்பதை நீ வந்து பார்க்காமல் போவது முறையாகுமோ என்பது இந்த பாடலுடைய பொருள். மட்டுனா கல் காணனா கடற்கரை சோலை மடமையிலை கட்டுகின்ற இளமையில ஆர்ப்பமிக்க ஊரில் உள்ள திருக்கோயில் என்ற அர்த்தம். மயிலாப்பூர் என்பது மயிலாப்பூர் இப்போ நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு வந்து முன்னே வடிவம் பெறும் மயில் ஆர்ப்பூர்னு அர்த்தம். ஆர்த்தல் இல்லை சத்தம் போடுது. மயில் வந்து ஒலி எழுப்பக்கூடிய ஊர்னு அர்த்தம். அதுதான் பிறகு மயிலாப்பூர் என்று மாறியது. 10வது பாடல் பாடிய அளவில் செந்தாமி வீச்சிக்கு திருமகள் போல பெண் உலகவர் வியக்க உயிர் பெற்று குடமுடைய வெளிப்பட்டு ஞானசம்பந்தின் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார். ஞானசம்பந்த திருப்பதியத்தின் 11வது பாடலை பாடி நிறைவு செய்தார். அதாவது இது வந்ததுக்கு அப்புறம் 11வது பாடல் பாடிதான் முடிகிறார். சிவநேசர் அவரை வணங்கி தன் மகளை மனம் புரிய வேண்டுகிறார். ஞானசம்பந்தர் மறைநெறி மரபை அவருக்கு உணர்த்தியதோடு பூம்பாவையாம் மீண்டும் உயிர்ப்பித்தோ மாதிரி அவள் எமக்கு மகளாவாள் என கூறிய அளவில் சிவநேசர் மன தெளிவுற்று அப்பெண்ணை வேறொருக்கு மனம் முடிக்க மனமின்றி கன்னி மாடத்தை இருக்கச் செய்தார். பின்னர் பூம்பாவையில் சிவனருளையே சிந்தித்து சிவனடி கூடினார். ஆக இவளுடைய கதை வழியாக
அவருடைய பக்தி தொண்டு வெளிப்படுகிறது. இறைவனுடைய ஆற்றலை எல்லோருக்கும் உணர்த்தி சிவபெருமானின் வாழ்கள் என்று பக்தி எல்லோருக்கும் சைவத்தின் வழி சைவ சமயத்தை வளர்ப்பதற்காக இந்த கதை வழியாக நமக்கு பல்வேறு செய்திகளை அவர் சொல்றாரு. இவருடைய முழு வரலாறை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.